நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் எம் கே பெட்ஸ் கார்டனிங் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த அக்வாரியம் இன்டர்னல் மோட்டரை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஒரு அக்வாரியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கான மோட்டரும் அதில் இருக்கிற டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபில்டரும் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது பார்த்திங்க அப்படின்னா அக்வாரியம் மோட்டர் ப்ளஸ் ஃபில்டர் ரெண்டுமே சேர்ந்த ஒரு செட்டப் தான் இது இந்த இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டேங்க்குக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி லென்த் இருக்கிற டேங்கில் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு ஃபில்டர் தான் ரொம்ப சின்ன டேங்கில் ஆனால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய டேங்குகளுக்கான ஃபில்டர் தான் இது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரு உள்ளே அந்த கிளாஸ் செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே பெருசாக நம்மளுக்கு வந்து ஸ்பான்ஞ்ச் வச்சுருக்காங்க அந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து தண்ணியில் இருக்கிற அழுக்கை எல்லாமே இழுத்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டர் இந்த மோட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்கு உள்ளே ஓடக்கூடிய மோட்டரு இது பார்த்தோம் அப்படின்னா ஏர் செக்ஷன் கப் இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டேங்க்கில் வந்து இந்த மோட்டரை செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணக்குள்ளே எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ஹோல்ஸ் நிறையா இருக்கிறதுனால எல்லா டஸ்ட்டுமே வந்து ரொம்ப சின்ன டஸ்ட்டு இருந்தால் கூட சீக்கிரமாக உள்ளே போய் செட் ஆகிடும் இந்த பார்ட் இருக்கு இல்லையா இது நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து ஏர் ஹவுஸை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற காற்றை இழுத்து இதுக்கு வழியாக தான் உள்ளே அமுச்சு டேங்க்குக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு உள்ளே வந்து எவ்வளோ மை மைன்யூட்டாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சின்ன ஒரு டஸ்ட்டை கூட இழுத்து ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா ஃபைனான ஒரு ஸ்பாஞ்ச் வந்து இதில் இருக்குது செட் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் அக்வான் சொல்கிற ஒரு கம்பெனியோட மோட்டர் தான் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தது தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல மோட்டர் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த மோட்டரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் ப்ளஸ் ஃபில்டர் இது நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்குள்ள இந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு டஸ்ட்லாம் வந்து படிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலிட்டியும் க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே இருக்க ஸ்பான்ஜை மட்டும் தனியாக கழட்டணும் அப்படின்னா நம்ம வந்து அதை புஷ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா வரும் நம்ம ரொம்ப ஈஸியாக ட்விஸ் பண்ணி நம்ம வந்து இதை செட் பண்ணிடலாம் இந்த மோட்டர் தாங்க இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம டேங்க்கில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது க பார்க்க போகிறோம் இதுதான் சிம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தர்டு தான் இப்போ நம்ம வந்து ஏர் ஹோஸ் மட்டும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதுவுமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஏர் ஹவுஸு ப்ளஸ் வந்து அதில் ஏரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ்ஸாக ஃபில்டரு கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஹோஸ் சின்னதாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக செட் ஆகுங்கிறதுனால அது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த கப்பை கேப்பை வந்து எடுத்துகிட்டு ஏன்னா இது வந்து அந்த ஹோஸில் வந்து ஏதாவது ஹோலில் அடைச்சிக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அதுக்காக வந்து இந்த ஒரு ஹோஸையும் அந்த ஏர் கண்ட்ரோலையும் நீங்கள் வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் நீங்கள் கடையில் வாங்குறீங்கனாலோ இல்லை வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறீங்கனாலோ இந்த ஹோஸ் கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம ஃப்ளோவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து தண்ணி போகும் ஸோ ஆல் செட் நம்ம வந்து இப்போ டேங்கில் எப்படி செட் பண்ணி எப்படி ஓடுதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஒயர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுடுங்க அந்த ஹோஸும் வந்து நம்மளுக்கு தண்ணிக்கு வெளியே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வெளியில் இருக்க ஏரை வந்து இழுத்து உள்ளே மோட்டருக்குள்ளே சப்ளை பண்ணி அந்த மோட்டரை வந்து நம்மளுக்கு உள்ளே ஆக்சிஜனை கொடுக்கும் ஸோ அந்த ஏர் செக்ஷன் வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகிடும் கீழே இறக்கிட்டு தண்ணிக்கு உள்ளே இந்த மோட்டர் ஃபுல்லாக இருக்கணும் இது நீங்கள் கண்டிப்பாக பா பாருங்கள் பாருங்கள் தண்ணி வந்து மோட்டருக்குள்ளே போகும் உள்ளே போய் வந்து மோட்ரு ஓட ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மோட்டர் தண்ணிக்கு வெளியே இருக்க மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா மோட்டர் வந்து சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முழுகியிருக்க மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி உள்ளே போகும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பயப்பட தேவையில்ல இப்போ நீங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது இதில் வந்து இப்போது சில கோய் கோல்டு ஏஞ்சல் எல்லாமே விட்டுருக்கேன் கோய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபிஷ் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபில்டர் கண்டிப்பாக கோய்க்கு தேவைப்படும் ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது இந்த மோட்டரை நம்ம வந்து யார் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டரை பாருங்கள் ரொம்பவே நல்லா ஓடுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி டஸ்ட்டை கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்